Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the topic Unit 3, creating a table in Word 2013. That means Word 2013 is nama tables eppadi create panna porom abindradha pathi dhaan oru introduction classes dhaan nama inike classes la paaka porom. Oru introduction classes pathi dhaan inike paaka porom. That is a unit of third unit pathiyana oru topic. Saiyla. So basically table means enna? So nama normally paathirpom excel document la the creation of table with default enna irukum number of rows number of columns basis la enna irukum tables ungalku form a irukum. Yes correct ah yes. So adhe pole ungalkana tables neenga ungalaoda word document ku ulara kondu varanum or word document ku ulara ungalkana tables neenga kondu varanumna enna enna maadhiriyana procedures ah kondu varanum. So adha enna enna maadhiriyana components irukku or word document குள்ளற நீங்க ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணனும்னா டேபிள்ஸ் கான காம்போனென்ட் என்னென்ன என்னென்ன மாதிரியான காம்போனென்ட்ஸ் அவேலபிள் இருக்கு இது மட்டும் இல்ல. சோ நம்ம அந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுல என்னென்ன மாதிரியான இன்புட் ஸ்டோர்ஸ் நம்ம கொடுப்போம். ஒரு டேபிள்ஸ் மேக் பண்றோம் அப்படினா அதுல என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான டேட்டாஸ் கொடுப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா பேசிக்கா டெக்ஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நேம் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நேம் எழுதுவோம் ஸ்கூலோட நேம் ஐடி நம்பர் இந்த மாதிரி அட்ரஸ் இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி நம்பர். பேசிக்கா என்ன சொல்லுவாங்க நம்பர்ஸ் நம்பர்ஸ் மீன்ஸ் என்ன நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரா மொபைல் நம்பர் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் எழுதுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் சீரியல் நம்பர் எழுதுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் டேட்டா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி பிக்சர். சார் டெக்ஸ்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம இன்செர்ட் பண்ணிருக்கோம் சார். பிக்சர்ஸ் எப்படி சார் இன்செர்ட் பண்றது ஒரு பிக்சர்ஸ் ஒரு செல்லுக்குள்ளார எப்படி சார் இன்செர்ட் பண்றது நார்மலா நம்ம பார்த்துருப்போம். நம்ம வீடியோலயோ கேமராவில நம்ம எடுக்கிற ஒரு பிக்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் வேற ஒருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட் குள்ளார இன்செர்ட் என்ற ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு பிக்சர்ஸ் நீங்க போட்டோஸா எடுத்த பிக்சர்ஸ் என்ன பண்ணலாம் உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல கிரியேட் ஆயிருக்கிற டேபிள்ஸ் குள்ளார இன்செர்ட் பண்ணலாம். கிரியேட் ஆயிருக்கிற டேபிள்ஸ் குள்ளார இன்செர்ட் பண்ணலாம். சோ இந்த டேபிள்ஸ் மீன்ஸ் டிஃபைன். சோ டிஃபைன் டேபிள் அப்படினா என்ன? எ டேபிள் இஸ் ரெஃபர்ஸ் டு இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறது என்னது? எ டேபிள். டேபிள் மீன்ஸ் என்ன? தி டேபிள் is refers to a set of data. The data is என்னன்னு நாம பாத்தோம் text numbers pictures அப்படி பாத்தோம். that is text of information. Text first one tag second one number third one picture something. So இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு டேபிள் கன்செப்ஷன்ஸ்ல என்ன மாதிரி டேட்டாஸ் ரெஃபர் பண்ணிருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிக்சர் ஆஃப் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இன்செர்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஒரு அரேஞ்சிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க நமக்கான டேபிள்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க டேபிள்ஸ் மீன்ஸ் என்ன? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அரேஞ்சிங் தி இன்ஃபர்மேஷன் தி அரேஞ்சிங் ஆஃப் டேட்டா இன்டு ரோஸ் அண்ட் காலம். சோ என்ன சொல்றாங்க தி அரேஞ்சிங் ஆஃப் ரெஃபரன்ஸ் டேட்டா தி அரேஞ்சிங் ஆஃப் reference data the arranging of reference data in the order of rows and column அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சோ இங்க கொடுத்திருக்கிற arranging of datas சோ ரெஃபரன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்ம டேபிள் குள்ள இன்செர்ட் பண்ண வேண்டிய டேட்டாஸ் என்ன மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான அரேஞ்சிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் வைஸ் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். இந்த ஸ்ப்ளிட் ஆயிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கான செல்ஸ் அவைலபிலிட்டி தட் மீன்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி
rows and columns split பண்ணிருக்கிற ஒவ்வொரு part of view தான் என்ன சொல்றாங்க செல் அப்படிங்கறத represent பண்றாங்க so the intersections of so என்ன சொல்றாங்க the next part is the நாம என்ன பார்த்தோம் rows and columns னா என்னன்னு பார்த்திருக்கோம் from the arranging of order horizontal ஆவும் vertical ஆவும் arrange ஆயிருக்கிற உங்களுக்கான டேபிள்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா rows and columns சொல்வாங்க so horizontal means that means row means horizontal representation horizontal உங்களுக்கான rows என்ன மாதிரி represent பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா horizontal ஆ represent பண்ணிருப்பாங்க then column is specified to column representation is vertical என்ன மாதிரி represent பண்ணிருப்பாங்க vertical part of view உங்களுக்கு represent ஆகுறது என்னன்னு பாத்தீங்கன்னா column then horizontal view of representations are irukku enna nu pathina ungalukana row so the row is represent to horizontal view of represent to horizontal view of cell horizontal view of cell so row ena enna represent pandranga so row is represent the horizontal view of cell horizontal la namak view avra cells ellame enna nu pathina ungalkana rows then vertical view of the cell the column is represent to vertical view of cell vertical view of cell அப்படி சொல்றாங்க சோ இப்போ நம்ம ஒரு டேபிள்ஸ் எக்ஸாம்பிளா ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம் மேக் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் 4 into 4 அந்த ரேஞ்சஸ்ல நம்ம ஒரு டேபிள்ஸ் மேக் பண்ணுவோம் 4 into 4 அந்த ரேஞ்சஸ்ல ஒரு டேபிள்ஸ் மேக் பண்ணுவோம் நவ 2 by 2 4 into sorry 2 by 2 ரேஞ்சஸ்ல ஒரு டேபிள்ஸ் மேக் பண்ணுவோம் சோ நவ ஐ கிரியேட் எ டேபிள் பை selecting the cell range so each and every rectangular box is considered the cell the intersection between the rows and column so enna irukku or tables intersect aayirukku rows and column ah so horizontal avum vertical avum intersect aayirukra indha part of view da enna solranga tables nu solranga each and every rectangular box so namakku assign aayirukkiya each and every rectangular box is called the cell each and every rectangular box is called part to cell so ipo namma draw panirukra inda tables la ethra cells available ah irukku that is the cell 1 first one is the cell 1 cell 2 cell 3 and cell 4 so the four cells நாம கன்சைட் பண்ணிருக்கோம் four cells ல உங்களுக்கான horizontal part of view அத என்ன சொல்லிருக்காங்க horizontal view of cells என்னன்னு சொன்னாங்க row அப்படினு சொல்றாங்க so row 1 row 2 then vertical view of cell representations என்ன சொல்றாங்க vertical view ல இருக்குது என்னது நமக்கான column so column 1 so this is the represent column so basically நம்மளுடைய excel sheetல column என்னவா represent பண்ணிருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா alphabets ஆ represent பண்ணிருப்பாங்க by example a b c up to n x f d வரைக்கும் columns ஆ represent பண்ணிருப்பாங்க எங்க நம்மளுடைய excel documentல so the similar as அந்த மாதிரி என்ன பண்ணிரலாம் so ஒரு identificationsக்காக நம்ம specify பண்ணிரலாம் column is represent the alphabets then row is represent the numbers சரிங்களா சோ ரோ உடைய வேல்யூஸ் ஒரு எக்ஸல் ஷீட்ல எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10,48,576 நம்பர் ஆஃப் ரோஸ் உம் x f d வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கான காலம்ஸ் வந்து அசைன் ஆயிருக்கும் சரிங்களா இப்போ நமக்கான எக்ஸாம்பிள் வைஸ் ரோஸ் அப்படினா என்னன்னு பாத்துறோம் காலம்ஸ்னா என்னன்னு பாத்துறோம் சோ அப்போ இந்த செல்க்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம எழுதணும் என்னது செல் இஸ் each and every rectangular box ஒரு டேபிள்ல இருக்கிற intersection
intersections of rectangle, intersections of rectangular, sorry, intersections of rows and column, rows and column, intersections of rows and column from the rectangular box. என்ன represent பண்றாங்க? From the rectangular box. From the rectangular boxes is called cell. So, என்ன represent பண்றாங்க? Cell means நம்மளுடைய டேபிள்ஸ்ல இருக்கிற ரோஸ் அண்ட் காலமா இன்டர்செக்ட் ஆயிருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் என்ன ஈச் அண்ட் எவ்ரி பாக்ஸஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் என்ன சொல்றாங்க டிஃபைன் ஆஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரோஸ்னா என்ன நம்ம பார்த்துட்டோம், ரோஸ் மீன் தி ரெப்ரசன்ட் டு தி ஹாரிசன்டல் வியூ ஆஃப் செல் அப்படின்னு பார்த்துட்டோம், காலம் மீன் வெர்டிகல் வியூ ஆஃப் செல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். சோ அப்ப ஒரு ரோஸ் அண்ட் காலம் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா காலம் ஏ பி சி டி அப் டு XFD வரைக்கும் நம்ம ரைட் பண்றோம். தென் ரோஸ் 1 டு 10 லைக் 48576 நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்கும் இருக்கு அதுல எக்ஸல் டாக்குமெண்ட். சோ அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இஃப் யூ வாண்ட் டு ஆட் தி நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம் தட் மீன்ஸ் இன்டர்செக்ட் டு தி ஹாரிசன்டல் அண்ட் வெர்டிகல் வியூ. சோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்மளுடைய யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான டேபிள்ஸ் கிரியேஷன் மெத்தட் நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள இருக்கு, ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்காக என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படினு பார்த்தீனா தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் அவைலபிள் இருக்கு. எத்தனை மெத்தட்? 5 டைப்ஸ் ஆஃப் table creating method. The next one is the table creating available method. basically pathina or 5 types of table creation method namak availability irukku. That's the name. Now I write the name one by one. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல அதை பத்தி நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் நேம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணனா என்னென்ன மெத்தட்ன்றத இன்னைக்கு வரைக்கும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல அந்த ஒவ்வொரு டாபிக்கும் எந்த மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி யூசிங் எ கிரிட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் யூசிங் கிரிட் ஆப்ஷன். யூசிங் கிரிட். தென் செகண்ட் ஒன், second one is the using inset table option. Using inset table option. Using inset table. The third one is the using quick table option. Third one is the using quick table. Using quick table. Using quick table option. Then fourth one, drawing custom table. Fourth one is the drawing custom table. Drawing a table. Drawing a table. As a customer, you can create a own table. So, we can draw panna method la create panna. The next one is the convert text into table. Final line solranga convert text into table. That means என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடியே நீங்க டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள டெக்ஸ்ட் இன்செர்ட் பண்ணலாம் ஒன் மெத்தட். செகண்ட் மெத்தட், டெக்ஸ்ட் நீங்க ரைட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் யூ கேன் கிரியேட் எ டேபிள். தட் இஸ் தி ஃபைனல் ஒன். ஃபைனல் மெத்தட் என்ன சொல்றோம், கன்வர்ட் டெக்ஸ்ட் இன்டு டேபிள் மெத்தட். சோ தேர் ஆர் 5 types of table creations method available irukku. First one using grid method, second one using inset table method, third one using quick table method, then fourth one drawing a table method, final one after creating a text now you can create convert to text into table format. So iniki classes la nama podha topic enadhe, basic introductions of creating table in word 2013. சோ நம்ம வேர்ட் 2013ல ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணனும்னா அதுக்கான ப்ரோசிஜர்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்தோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம டேபிள்ஸ் மீன்ஸ் டேபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த டேபிள்ஸ் குள்ள என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்றோம்,
For example, நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்துறோம்? டெக்ஸ்ட், நம்பர், பிக்சர்ஸ் இந்த மாதிரியான டேட்டாஸை நம்ம டேபிள்ஸ் கூட இன்செர்ட் பண்ணுவோம். That is the arranging of referencing data in order by rows and columns are arranged ஆகும். So அந்த நம்ம இன்செர்ட் பண்ற அந்த டேபிள்ஸ் ரி வேல்யூஸ் என்ன வாசின் ஆகும்? Rows and columns வாசின் ஆகும். So rowsனா என்ன அப்படிங்கறது மீனிங் பாப்போம். Rowsனா என்ன? The represent of horizontal view of cell. That is called the rows. That column is represent the vertical view of cells is called the column. The vertical view of cell is called the column. So ஒரு ரோஸ் அண்ட் காலமை என்ன மாதிரி டிசைன் பண்ணுவாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா செல் பேसेसல டிசைன் பண்ணுவாங்க. The cell means defined cell. Cell is the rectangular boxes of view of horizontal and vertical. So என்ன பண்ணுவாங்க? ஒரு காலம் அண்ட் ரோ வைஸ் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கிற ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் என்ன சொல்லுவாங்க? செல்னு சொல்லுவாங்க. சோ அந்த செல்ஸ் கிரியேட் பண்றதுக்காக நாம என்ன பண்ணுவீங்க? டேபிள்ஸ் ஃபார்ம் பண்ணனும். அந்த டேபிள் ஃபார்ம் பண்றதுக்கு there are 5 பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யூசிங் கிரிட், செகண்ட் ஒன் யூசிங் இன்செர்ட்டர், தேர்ட் ஒன் குயிக் டேபிள் ஆப்ஷன், ஃபோர்த் ஒன் டிராயிங் எ டேபிள், ஃபிஃப்த் ஒன் கன்வர்ட் டெக்ஸ்ட் இன்டு டேபிள் ஆப்ஷன். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் கிளாसेसல வேற ஒரு டாபிக்கை பத்தி நாம கண்டினியூட்டா பார்க்கலாம். தேங்க் யூ டியர் ஸ்டூடண்ட்ஸ்.